தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, தோல்விகளும் மாபெரும் வெற்றியின் அடையாளமே என்று சொல்வார்கள். உதாரணமாக ஒரு குருவானவர் போதித்துக் கொண்டிருக்கிறார், சீடர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வழிய வழிப்பக்கன் ஒருவன் வருகிறான், அந்த குருவை உற்று பார்க்கிறான், காரி உமிழ்கிறான். சீடர்கள் கோபம் கொண்டு அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் அந்த குரு அவர்களை தடுத்து விட்டுவிடுங்கள், அவன் எதையோ சொல்ல விரும்புகிறான், வார்த்தை கிடைக்கவில்லை, செயலில் காட்டுகிறான் என்று சொன்னாராம். பல நாட்கள் பல நகர்கிறது. மீண்டும் அதே இடத்துல குருவானவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த வழிப்பக்கன் வருகிறான் மீண்டும் அதே இடத்திற்கு. அப்பொழுது ஓடி வந்து அந்த குருவின் காலில் விழுகிறான். அப்பொழுதும் குருவானவர் சொன்னாராம், விட்டு விடுங்கள், அவன் எதையோ சொல்ல விரும்புகிறான், வார்த்தை கிடைக்கவில்லை, செயலில் காட்டுகிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில் உள்ள நிகழ்வுகளை அணுகுகிற விதத்தில் அணுகினால் வெற்றி உண்டு. தோல்விகளை கூட அணுகுகிற விதத்தில் அணுகினால் அந்த தோல்விகளே ஆசீர்வாதத்தின் அடையாளம். அதுதான் இன்றைக்கு நம்முடைய தாய் திருச்சபையானது இன்றைக்கு திருத்தூதரான யாக்கோபு அவர்களுடைய விழாவை கொண்டாடுகிறது. என்ன செய்தார் இவர்? எப்படி இயேசுவோடு உடனிருந்தார்? இயேசுவின் போதனையை கேட்டு உணர்ந்தவர், இயேசுவினுடைய வேதனைகளை உயிர்த்துணர்ந்தவர், இயேசுவினுடைய புதுமைகளில் அவரோடு இருந்தவர். இயேசு யாயிர் மகளை குணப்படுத்த சொல்கிற பொழுது அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே சிறுமி இறக்கவில்லை என்று சொல்லி அனைவரும் வெளியில் அனுப்பிவிட்டு அங்கு புதுமை நிகழ்த்துகிறார். அப்பொழுது யாக்கோபும் யோவானும் அவரோடு இருக்கிற வாய்ப்பை பெறுகிறார்கள். அப்பொழுது யாக்கோபு இயேசுவோடு இருக்கிறார். அதே போல இயேசு உருமாற்றம் அடைகிற பொழுது இயேசுவோடு இருந்த சீடர்களில் யாக்கோபும் ஒருவராக இருக்கிறார். கெஸ்தமணி தோட்டத்தில் கூட இயேசு அவருடைய பாடல்கள் முன்பு ஜபிக்க செல்கிற பொழுது அவர் அழைத்திருந்த சீடர்களுள் யாக்கோபும் ஒருவர். எனவே இயேசுவோடு உடனிருந்தவர், இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை அவருடைய போதனையை பெற்றவர், இயேசுவினுடைய புதுமைகளை பார்த்து கற்றுக்கொண்டவர். அதனால்தான் திருத்தூதர்களுடைய முதல் மறை சாட்சியாக யாக்கோபு மறிக்கிறார் என்றார். அவர் அவருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்ததை இயேசுவினுடைய இறப்புக்கு பிறகு வாழ்ந்து காட்டினார். ஏன் இறப்புக்கு பிறகு வாழ்ந்து காட்டினார் என்று சொல்கிறேன் என்றால், இயேசுவோடு வாழவில்லையா என்றால் அது அப்படி அல்ல. ஆனால் இயேசுவோடு வாழ்கிற பொழுது இயேசுவினுடைய சீடர்கள் உண்மையாகவே இயேசுவை புரிந்து கொண்டார்களா, ஆசீர்வாதங்களை தெரிந்து கொண்டார்களா, இயேசு வைத்த தேர்விகளிலே அவர்கள் தோல்விகள் கண்டார்கள் என்பதனுடைய அடையாளம் தான் இன்றைக்கு மத்தையின் செய்தி 20:28 வரை உள்ள இறை வார்த்தையில அவர்களுக்குள் போட்டி நிலவுகிறது. யார் இயேசுவினுடைய வலப்புறம் அமர்கிறார்கள்? அரியணையில் வருகிற பொழுது என் மக்களுள் ஒருவர் வலப்புறமும் மற்றவர் இடப்புறமும் அமருவதற்கான வாய்ப்பை கேட்கிறார் செபதோயின் மனைவி. அப்படி என்றால் இயேசு மக்களுக்காக இறைப்பணியை இறையாட்சி மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக வருகிறார். ஆனால் இயேசுவினுடைய சீடர்களுக்குள்ள இருந்த பிரச்சனை, யார் பதவியில் இருப்பார்கள், யார் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு போட்டி நிலவுகிறது. ஏனென்றால் இதை கேட்ட உடனே மற்றவர்கள் அந்த இரு சகோதரர்கள் மீது சினம் கொள்கிறார்கள். எனவே போட்டி நிலவுகிறது. எனவே செய்தி இதுதான், இயேசுவோடு இருக்கிற பொழுது அவர்கள் இயேசுவை உணர்ந்தார்களா என்றால் உணரவில்லை. இயேசுவோடு இருந்தார்கள், கற்றுக்கொண்டார்கள், ஆனால் முழுமையாக இயேசுவினுடைய விழுமியங்களை அவர்கள் உள்வாங்கவில்லை. ஆனால் அது தோல்வி என்று கூட கருதலாம். ஆனால் அதுவே இயேசுக்கு பிறகு இன்றைக்கு அவர்களுடைய விழாக்கள், அவர்களுடைய நாட்கள் இன்றைக்கு விழாக்களாக கொண்டாடுகிற அளவிற்கு ஆண்டவர் உயர்த்திருக்கிறார் என்றால், இயேசு இறந்த பிறகு அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டார்கள், அவர்கள் பார்த்ததை யோசித்து அறிந்து கொண்டார்கள். எனவே செய்தி இதுதான், வாழ்க்கையில ஒரு பொருளை மூடி இருக்கிற பொழுது அது நமக்கு அதனுடைய ஆசீர்வாதம் தெரியாது, அதனுடைய மகிமை நமக்கு தெரியாது, அது நம்மை விட்டு போகுகிற பொழுதுதான் அது எவ்வளவு பெரியது என்று தெரியும். எனவே தோல்விகள் நல்லது. தோல்விகள் இருந்து எவர் ஒருவர் பாடம் கற்றுக்கொள்கிறாரோ, இதில் நான் எழுந்து விட்டேனே, மீண்டும் நான் வெகுண்டு எழுவேன், அதை அடைவேன் என்ற முற்போடு அதை தேடி ஓடுகிற பொழுது ஆசீர்வாதம். அதுதான் இன்றைக்கு யாக்கோபினுடைய விழாவை இன்றைக்கு தாய் திருச்சபை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது என்றால் அது அவருடைய ஆசீர்வாதத்தின் அடையாளம். அவருடைய விசுவாசத்துல இறுதியில நிலைத்து நின்றார்கள் திருத்தூதர்கள். அதனால்தான் அவர்களுடைய விழாக்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவருடைய செய்தியை அறிகிற அளவிற்கு, தோல்வியிலும் நீ மீண்டு எழுகிற பொழுது இவர்கள் மாறி வெற்றி பெறுவாய் என்ற செய்தியை இறைவன் இன்றைக்கு அவர்கள் வாழ்வில் இருந்து தருகிறார் என்றால், மகனே மகளே, தோல்விகள் ஆசீர்வாதத்தின் அடையாளமே. செபி எல்லாம் அல்ல இறைவா, தோல்விகளிலிருந்து மீண்டு எழக்கூடிய ஆசீர்வாதத்தை தான். என் வாழ்க்கையில் எல்லா தருணங்களும் இருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை ஜபத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை தான், ஜப உணர்வை தான், மோடி இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தான் என்று செபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எல்லாம் அல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும்
தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.